விவேக் சாருடைய மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அது எங்களுக்கு மட்டுமல்ல, சினிமாவுக்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு இது வந்து எதிர்பார்க்காத, அதாவது நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை படுத்திருந்தாங்க, இல்லை அவருக்கு இந்த வியாதி அந்த வியாதின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆரோக்கியமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நேற்று முந்தா நாள் ஊசி போட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்கின் போட்டு அவ்வளவு நீட்டாக அவ்வளவு ஸ்டைலாக ஒரு இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு சம்பவங்கிறப்ப யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் முதல் முதலாக ஒரு காம்பினேஷனில் நடித்தேன், சினிமாவுக்கு வந்து முதல்ல நடித்தேன்னா அது விவேக் சார் கூட தான். அது ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு இளையராகம் படத்தின் மூலமாக, அதே மாதிரி பத்திரிகையில் முதல் முதலாக வையாபுரின் பேர் வந்ததுக்கு காரணம் விவேக் சார் வையாபுரி காம்பினேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பேர் போட்டதும் அவர் கூட தான். முதல் முதலாக நான் ஃபாரினுக்கு போனதுக்கு காரணமும் அவர் தான். சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். இன்றைக்கி நான் வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு காரணம் விவேக் சார் தான். ஏன்னா எப்படி காமெடி பண்ணணும், எப்படி டைமிங்கில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த அவர். உண்மையிலே இந்த நாள் வந்து என் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாத, அதை எப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல, ஜீரணிக்கவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே நான் அவர் காம்பினேஷனில் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு நகைச்சுவை பண்ணும் பொழுது அது இன்னொருத்தரை புண்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற நகைச்சுவை மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏதாவது எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நகைச்சுவையிலையும் அவர் எடுத்து சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இழப்பு உண்மையிலே நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்க குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எங்கள் குடும்ப உறுப்பினர் திரு விவேக் சார் அவர்கள் இறந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் இழந்தங்கிற அந்த வருத்தம் ரொம்ப இருக்குது. நான் இவர் கூட படங்கள் பண்ணியிருக்கிறேன், செய்தி கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி ஓடி வந்தேன். உண்மையிலே இது ஜீர்ணிக்க முடியல. அவர் ஆத்மா சாந்தியடை இல்லாமல் இறைவனை நான் ரொம்ப வேண்டுறேன். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. இந்த நியூஸ் கேட்ட உடனே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு, நம்பவே முடியல. இட்ஸ் அ பிக் லாஸ் டு தி இண்டஸ்ட்ரி. விவேக் சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா இவெண்ட்ஸ், குறிப்பாக சோஷியல் இவெண்ட்ஸ், காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் அவரை சந்திச்சிருக்கேன். எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக, ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு பர்சன் ஹீஸ் பீன். அண்ட் ஐ திங்க் அவருடைய படங்கள் பார்த்து நான் மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸில் கூட அது ஒரு மெடிசனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ லைஃப்ஸில் வந்து வெளிச்சம் போட்டிருக்காரு, ஹியூமர் கொண்டு வந்திருக்காரு. அண்டு சினிமாவும் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு, ஐ ஆல்வேஸ் கனெக்டட் வித் விவேக் சார் அண்ட் அதை பற்றி நிறையா பேசுவோம், சோஷியல் காசஸ். ஸோ சமூகத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், அதை பற்றி ரொம்ப அக்கறையோடு இருப்பார். குறிப்பாக பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இருந்தாலும் சரி, அண்ட் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பயர் பண்ணணும். எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவோட ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் தான் இந்தியாவோட உண்மையான சொத்து, இந்தியாவோட அசெட் அப்படின்னு சொல்லுவார். அவங்க எப்போவுமே சோர்ந்து போகக்கூடாது. அதனால் எந்த காலேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஒரு இவெண்ட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டா கண்டிப்பாக அங்கே போவார், இன்ஸ்பயர் பண்ணுவார். அண்ட் ஐ லவ் தட் அபவுட் ஹிம். ஆஸ் எ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனாக எப்படி வாழணும் அதுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு அடையாளம் விவேக் சார் இருந்தார். ஸோ இட்ஸ் எ பிக் லாஸ் ஃபார் ஹியூமனிட்டி, ஃபார் த இண்டஸ்ட்ரி. அண்ட் வி ஷுட் டேக் ஹிஸ் லெகசி அஹெட். பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இருந்தாலும் சரி, அவர் எல்லா மேடையிலும் பதிவு பண்ணுற விஷயம், ஆர் இன்ஸ்பைரிங் அவர் ஸ்டூடெண்ட், இன்ஸ்பைரிங் அவர் யூத், வி ஷுட் டேக் இட் ஃபார்வர்ட். அண்ட் தட்ஸ் த ஒன்லி வே வி கேன் ஆனர் விவேக் சார் அண்ட் ஹிஸ் லெகசி. நன்றி, வணக்கம். விவேக் சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மட்டும் இல்லை, ஒரு மா மனிதர். எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. நம்மளோட மனதில் வந்து நல்ல எண்ணங்களையும், மரங்களை நடுவது போல் நல்ல எண்ணங்களை எத்தனையோ நட்டிருக்காரு. அவரோட வழியை வந்து நம்மளோட யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து பின்பற்றணும். அவர் கூட நிறைய கான்வர்சேஷன்ஸ் வச்சுருக்கேன், சினிமாவை பற்றி, நம்ம ஃப்யூச்சரை பற்றி, இந்தியாவோட ஃப்யூச்சரை பற்றி என்னென்னவோ பேசியிருக்கோம். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறேன். நம்ம வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அவரோட வழியில் அதை பின்பற்றி நம்ம நடந்தால் அவர் என்றைக்குமே நம்மளோட வழியில் வாழ்வாருன்னு நம்புகிறேன். போன வாரம் கூட எனக்கு நான் பேசியிருந்தேன், அவர் வந்து
ஒரு படம் எடுக்க போறதாவும் ஒரு டெபியூ மூவி அவர் டைரக்ட் பண்ண போறதாவும் அதுல வந்து நான் நடிக்கணும்னு கேட்டாரு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கண்டிப்பா என்னோட இட்ஸ் மை பிளஷர் சார் கண்டிப்பா நான் இந்த வீக் மீட் பண்றதா இருந்தது ஆனா அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு செய்தி சினிமாவையே உலுக்கிருச்சு ஒரு மிகப்பெரிய மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு இன்னைக்கு அவர் அவரோட வழியை எல்லாருமே பின்பற்றணும் இது அவரோட முடியக்கூடாது எப்படி அவர் வந்து அப்துல் கலாம் சாரை வந்து பின்பற்றி எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சாரோ அதே மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே மரணமடைவது அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன எல்லாத்தையும் மனசில் வச்சு அதை வந்து நம்ம செயல்படுத்தணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சின்ன கதைவாளர் என்று பெருமையோடு அழைக்கப்பட்ட விவேக் மறைந்து விட்டார் என்று சொல்வதா இல்லை சிரிப்பு செத்து விட்டது என்று சொல்வதா தமிழ் திரையில் நகைச்சுவையின் வழியே பகுத்தறிவை பரப்பிய ஒரு சீர்திருத்த கலைஞன் மறைந்து விட்டான் என்று சொல்வதா என்னை பொறுத்தவரையில் ஒரு நல்ல சகோதரனை இழந்து விட்டேன் என் கவிதைகளின் கொள்கை பரப்பு செயலாளரை நான் இழந்து விட்டேன் தமிழ் திரையுலகம் நீண்ட காலமாக சேமித்து வைத்திருந்த செல்வத்தை இழந்து விட்டது நகைச்சுவை நடிகர்கள் வருவார்கள் இருக்கிறார்கள் அவர்களில் விவேக் ஒரு தனி தடம் பதித்தவர் கொள்கை இருக்க வேண்டும் நகைச்சுவையில் சீர்திருத்தம் இருக்க வேண்டும் பகுத்தறிவு இருக்க வேண்டும் என்று தன் கலையில் தன்னை செதுக்கி கொண்டவர் இன்றைக்கு சாவின் வெளியில் அவரது மரணம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவரது கலை சேவை மட்டும் அல்ல அதை தாண்டி அவரது சமூக அக்கறை ஒரு கலைஞனுக்கு தேவையான சமூக அக்கறையை தன் கலை வெளியிலும் கலைக்கு வெளியிலும் அவர் பின்பற்றினார் என்பதுதான் விவேக்கின் தனிச்சிறப்பு ரசிகர்கள் மட்டுமா துக்கம் கொண்டாடுகிறார்கள் கலை உலகம் மட்டுமா துக்கம் கொண்டாடுகிறது மனிதர்கள் மட்டுமா இன்றைக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள் இல்லை விவேக் நட்ட மரங்களும் செடிகளும் கன்றுகளும் இன்று விவேக்குக்காக கண்ணீர் சிந்துகின்றன என்று சொல்ல வேண்டும் எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு உண்டு என் கவிதைகளை எழுத்துக்களை என்னை திரையில் திரைக்கு வெளியில் கொண்டாடியதில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு அவரும் நானும் ஒரே வகுப்பில் யோகா பழகி கொண்டோம் ஓராண்டாக எனக்கு பக்கத்தில் இருந்து அவர் யோகா கற்றுக்கொண்டார் யோகா பழகினார் இப்போது நான் தனியாக யோகா செய்கிறேன் என் பக்கத்து இடம் காலியாகிவிட்டது நண்பர் விவேக் இவ்வளவு விரைவில் நம்மை விட்டு போவார் என்று நான் கருதவில்லை 59 வயது என்பது இளமை கனிந்த வயது இனிமேல்தான் ஒருவன் சேவை செய்ய வேண்டிய வயது பக்குவப்பட்ட வயது கலை புரிகிற வயது சமூகத்தை அறிகிற வயது இந்த வயதில் மரணம் அவரை பிரித்து கொண்டதில் எங்களுக்கு சம்மதமில்லை மரணமே உனக்கு சிரிக்க தெரியாது அதனால்தான் சிரிப்பை திருடிவிட்டாய் விவேக்கை கலை சரித்திரம் எப்படி எழுதும் என்று நான் நினைக்கிறேன் விவேக் என்ற பெயரை போட்டு எதிர்கால கலைச்சித்திரம் காமெடி கதாநாயகன் என்று கொண்டாடும் நீண்ட காலம் நினைக்கப்படுவார் என் அன்பு சகோதரர் விவேக் எப்படி சொல்றதுன்னே தெரியல இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு சினிமா துறைக்கு எவ்வளோ படங்கள் நான் அவர் கூட வேலை பார்த்துருக்கேன் நான் சுந்தர் சி சார்கிட்ட இருக்கும் பொழுதுலேருந்து நான் உன்னை தேடியிலேருந்து அஜித் சார் படத்துலேருந்து கார்த்திக் சார் படம் உனக்காக இல்லை உனக்காகலேருந்து நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன்
அப்புறம் ஏவிஎம்ல சூர்யா சார் நடிச்சு பேரழகன்ங்கிற ஒரு படத்தில் சூர்யா சாருக்கு இணையாக ஒரு 60-70 நாட்கள் மிகப்பெரிய அளவில் அவரும் நானும் வேலை பார்த்தோம். என் மேலே அவ்வளவு பாசமாக இருப்பார். போன வருஷம் கூட ஏதோ ஒரு மரக்கன்று நடுறதுக்காக ஒரு விழாவுக்கு போயிருந்தோம். அந்த விழா ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நான் மரக்கன்றை நட்டுட்டு நான் வந்து விழாவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தார். இவ்வளோ லட்சங்கள் மரங்களை நட்டார். ஆனால் எல்லா மரமும் அவரை ஒரு ஆக்சிஜனை கொடுக்காமல் அவரை கைவிட்டுருச்சு. ஈடெல்லாம் செய்ய முடியாது. விவேக் சார் என்றைக்குமே இந்த செல்லுலாய்டு வேர்ல்டில், இந்த டின்செல் வேர்ல்டில் சினிமா மூலமாக நம்ம கூடவே இருப்பார். நம்ம மட்டும் சொல்லாமல் அவுட்டோர் போயிட்டார் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இருக்கணும். அவரை நம்பியிருக்கிற குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியலை. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்.